இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பரான ரொம்ப சிம்பிளான சிக்கன் குழம்பு எப்படி செய்யறது, சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, ஒரு சின்ன பச்சை மிளகாய், தேங்காய், சோம்பு, பட்டவத்தல் போட்டு அரைச்ச பேஸ்ட். அதுக்கப்புறம் சிக்கனை வந்து மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு வெறும் சிக்கன் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் கடைசியாக. ஸோ இப்போ ஒரு கடாய் போட்டுட்டு கடாய் காய்ஞ்சிட்டோம். கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் நான் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். ஸோ எப்போது சிக்கன் குழம்பு இந்த மாதிரி நம்ம நான்வெஜ் செய்யும் போது நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சா தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ், ஹோல் கிரெயின்ஸ் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக வெறும் பிரியாணி இலையும் சோம்பும் சேர்த்துருக்கேன். ஸோ சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்து வச்ச தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட்டை நல்லா அரைச்சிக்க போகிறேன். ஸோ அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி வெங்காயம் அரைச்சத நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் சேர்த்துறதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ தக்காளி வெங்காயம் அரைச்சி சேர்க்கறனால நமக்கு வாய்க்கு வந்து கடி வராது. ஸோ நல்ல கிரேவியோட மிக்ஸ் ஆயிரும் தக்காளி வெங்காயம். ஸோ நான் அதனால அரைச்சி சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 15 to 20 minutes இது நீங்கள் சூப்பராக செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாக. டக்கு டக்குன்னு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் தனியா, இதெல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நான் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, சிக்கனோட தண்ணி, அதில் இதை சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை, அந்த மிளகா பொடியோட வாசனைலாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கிரேவி போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே சிக்கன் கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். தேவைக்கு தக்கன தண்ணி சேர்க்க சேர்க்க நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ நான் எனக்கு கொஞ்சம் குழம்பு செமி கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதோட இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கிட்டு விட்டாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் குழம்பா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இல்லை தண்ணி சேர்த்துக்கலாம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ கிரேவியாக இருக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், நான் இதை வந்து நல்லா தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இவ்வளோ நேரம் சிம்மில் வச்சு தான் குக் பண்ணேன். ஏன்னா வந்து மசாலா பொருள் சேர்க்கும் போது எப்பவுமே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். ஸோ மசாலா பொருள்லாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வை ஏற்றி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். நான் இவ்வளோ தூரம் எனக்கு தண்ணி வேணும், அதுக்காக நான் இவ்வளோ தூரம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிறேன். அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 to 15 minutes ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே சிக்கன் வெந்து தான் இருக்குது. ஸோ இந்த இதோட இந்த சிக்கனோட இந்த கிரேவி சேரணும். அவ்வளோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிடுங்க. இவ்வளோ தான் சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு ரெடி.